காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். தூக்கம் வராது, அதனாலதான் இப்படி பண்ண. என்னடி முறைக்கிற, ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் பட்னியா கடடி. சாப்பிடுங்க சார். முடியலையா? முடியல, அங்க ஜெயில்ல இனியாக்கு என்னெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். கண்டிப்பா அவ சாப்பிடாம பட்னியா தான் இருப்பா. நான் மட்டும் எப்படி? விக்ரம் சாப்பிட்டு பாரா. ஏ, நீ வேணா வீட்டுக்கு போய. ஏன் சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சிரமமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அது எனக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுவ சார்? அதை விடுங்க சார். சார், நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, ஒரு டம்ளர் பாலாவது குடிங்க சார். இல்ல, வேணாம் சார். சார், என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். சொன்ன கேளு விக்ரம். என்ன தெரியலையே அம்மா. விக்ரம், ஏன் எல்லாரும்? என்னாச்சு சார்? விக்ரம் அம்மா, ஐயோ என்னம்மா, இல்லையோ அக்ஷயா, என்ன ஆச்சு சொல்றேன் அம்மா. என்னாச்சுமா அம்மா? இனியாக்கு ஒன்னும் ஆவாது, ரிலாக்ஸ். ஏன் இந்த நேரத்துல போய் இனியா விஷயத்த தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. என்ன, நீங்க எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? ஒண்ணு கவலைப்படாத, இனியாக்கு ஒண்ணு ஆவாது. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ரொம்ப லேட் ஆயிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். விக்ரம், நாங்க இங்க வீட்டுக்கு போறதுக்காக வரல, இனிமே இங்கேயே இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்னமா சொல்றீங்க? இன்னும் என்னடா சொல்றது? கோபமும் தாபமும், இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் கூட தான் வாழ்ந்தேன்னு நினைச்ச, இப்பதான் ஒரு அரக்கன் கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. நீங்க கட்டின பொண்டாட்டிய நினைச்சு தவிச்சுக்கிட்ட நிக்கிறேன். அண்ணே,
அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு நாங்க வருத்தத்தோட வீட்டுக்கு போனோம்னு. ஆனா அங்க அப்பா, அடடே நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அமுதா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க, போய் எடுத்துட்டு வந்து குடுமா. ஏலக்காய் மனமும் வறுத்த முந்திரி பருப்பும் சும்மா அப்படியே ஆள தூக்குது, சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் மனுஷ மாதிரி நடந்துக்கிறீங்களா? அங்க ஜெயிலுக்கு போனதே இந்த வீட்டோட மூத்த மருமக. கொலகாரி எப்ப ஒழிவான் இருந்த போலீஸா பார்த்து தூக்கி உள்ள வச்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீட்டுல பொண்டாட்டிய இருக்கிறத விட அந்த உத்தமிக்கு மாமியாரா இருக்கிறதா எனக்கு மரியாதை, அதான் எனக்கு புண்ணியம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. போய் அந்த உத்தமிக்கு சேவை செஞ்சு புண்ணியம் தேடி முடிச்சு போங்க. ஓடி வீட்டோட மூத்த மருமக ஜெயிலுக்கு போயிருக்கா, அது யார காப்பாத்துறதுக்காக? நம்ம பொண்ண காப்பாத்தாங்கிற நன்றி கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு இல்லப்பா. மருமகளை காப்பாத்தணும்னு சரி, உன்னை கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னு கூட நினைக்கல, அது கூட வேணாப்பா, சும்மா இருக்கலாம்ல. இனியா உள்ள போயிட்டா இனி திரும்பி வரவே மாட்டானு. அண்ணனும் தங்கச்சியும் அங்க பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான்னு கொண்டாடுறாரு. இனி அவரை பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அண்ணிய நம்ம எப்படியாவது ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும். அக்ஷயா, இனியாவை ஜாமீன்ல எடுக்க எல்லா முயற்சியும் போயிட்டு தான் இருக்கு. விக்ரம், நீ இனியா விஷயத்துல கவனக்குறைவா இருக்க மாட்டேன்னு அம்மாக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை பெத்தவளாச்சேன்னு இன்னொரு வாட்டி சொல்றேன். இனியா இப்ப உள்ள இருக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தானே. ஒரு தப்பு செய்யாத அவ சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்கா. அதை யோசிக்கும் போது அப்பா, வெளியா வந்துருவா. விக்ரம், நாளைக்கு ஜெயிலுக்கு போய் கொஞ்சம் இனியாவை பார்த்துட்டு வந்துடலாமா? உடனே அப்படிலாம் பண்ண முடியாதுமா, பெர்மிஷன்லாம் வாங்கணும். அவ கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போகும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்ததுப்பா. ஆமாமா, மேடத்துக்கு உடம்பு வேற சரியில்லை. என்ன சொல்றது, கெட்டவங்க பண்ற அராஜகத்துல நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இளங்கோ, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆமா அண்ணா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இல்ல இல்ல, சாரு சும்மா போய் சொல்றாரு, அவரும் என்ன சாப்பிடல. சாப்பிடலையா? என்னையா? உண்மை தானே சார் சொன்னா? அம்மா, நீங்க ஏமா சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிட்டுருக்கீங்க. ஐயோ, எப்படி பா எங்களால சாப்பிட முடியும்? சொல்லு. சரி, ஓகே, இருங்க நான் ஆர்டர் பண்றேன். எங்க போன்? இரு, வேண்டாம். என்ன? ஏ, இந்த நிலைமையில யாராலையும் சாப்பிட முடியாது. என்னம்மா நீங்க இப்படி, எல்லாரும் இருந்தா இப்படி? மேடத்தை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? சொல்லுங்க. காலையில இருந்து யாரும் சாப்பிடாம இருக்கீங்க. சார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சரி. இல்ல இருங்க, நானே போய் சமைக்கிறேன். அக்ஷயா வா போல. இருனே வர. சரிங்க. சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.